ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்துட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போக போறோம். அந்த என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல அப்படியே கெஸ் பண்ணுங்க. அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல நான் வந்து ஒரு விளாக் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த விளாகும் எப்படி இருந்தது, கண்டென்ட் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல இன்னும் உங்களுக்கு விளாக் வேணும்னாலும் அதையும் கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் எந்த இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னு, ஆக்சுவலா இந்த இடத்துக்கு எனக்கு ரொம்ப நாளாவே வந்துட்டு போகணும்னு ரொம்ப ஆசை. நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படியே சேலம் மக்களுக்கு வந்துட்டு இது கண்டிப்பா தெரியும் எந்த இடம் அப்படின்னு. அப்படியே பாத்தீங்கன்னா இது வந்து கொல்லாம்பட்டி பைபாஸ், அந்த ஹைவேஸ் இருக்கும்ல, அந்த ஓ மாதிரி போட்டு கோயம்புத்தூர் ஹைவேஸ்க்கு போய் ஜாயின் ஆகும்ல, அந்த இடம் தான். இந்த வழியா தான் நம்ம இடத்துக்கு நம்ம போக போறோம். சத்தியமா கேமரா வாங்க பிடிக்கவே முடியல. அண்ட் ஃபைனலி நம்ம வந்துட்டோம் இடத்துக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ் வேலி, ஈரோட்ல இருக்கல கோயம்புத்தூர் ஹைவேஸ்ல, அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கோம். நிறைய பேர் இதுல வந்து ஒரு நல்ல சஜஷன் கொடுத்தாங்க. சோ உள்ள போனே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, பார்க்கிங்க்கு எந்த சார்ஜுமே அவங்க வாங்கல. பட் ரொம்ப ரொம்ப என்ன சோகமான விஷயம், சரியான வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்து எடுத்துருச்சு. அண்ட் இப்ப பெரிய கண்ணாடி பில்டிங் மாதிரி தெரியுது பாத்தீங்களா, அதுதான் வந்துட்டு அவர் பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கிற இடம். அண்ட் பார்க்கிங்க்கு சத்தியமா வந்துட்டு எங்களால இடம் தேடவே முடியல, பிகாஸ் அவ்வளோ அவ்வளோ வெயில், எப்படியோ கஷ்டப்பட்டு தேடி ஒரு இடத்துல வண்டியையும் எப்படியோ பார்க் பண்ணி நிறுத்திட்டோம். நிறுத்தினதுக்கு அப்புறமே சரி உள்ள போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்ன இடம் என்ன இடம் சொல்றாங்கன்னா குளோபல் மார்க்கெட், அதாவது ஃபுல்லாவே பிராண்டட் ஐட்டம்ஸ் பிராண்டட் ஷாப்ஸ் தான் இருக்குமாமா. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள போனோடனே நான் எதுக்கு போனேன்னா ட்வின் பர்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி தான் இருந்தது. லெகின்ஸ்க்கெல்லாம் எந்த ஆஃபர்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்தது நான் போனது வந்து பொம்மீஸ் போயிட்டு, ஐயோ என்னடா நைட்டி எல்லாம் இவ்வளோ விலையா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஆஃபரும் ஒன்றும் நிறைய கிடையவே கிடையாது. அதுக்கப்புறமேட்டு இவ்வளோ பெரிய இடத்துல நான் என்னதாண்டா சுற்றி பார்க்கறது, ஏதாச்சும் அஃபோர்டபுளாக கொஞ்சம் கொடுங்கடான்னு சொல்லிட்டு நானும் லூசு மாதிரி சுத்திட்டு இருந்தேன். அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் விளாக் எடுக்கிறதுனால கூட இருந்த கேமராமேனும் வந்துட்டு அந்த பக்கம் பாருமா இந்த பக்கம் பாருமான்னு சொல்லிட்டு அவரும் கைட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு. அடுத்தது வந்துட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே சுத்தமா தெரியல, ஐயோ வந்த காசு வேஸ்டா அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிக்கிட்டே இருக்கும்போது தான் என்ன சொன்னாங்க, இந்த ஒரு இடம் மட்டும் இல்ல இன்னொரு இடம் இருக்குன்னு சொல்லி காட்டினாங்க. அதுதான் வந்துட்டு நம்மளோட பிக் பாக்ஸ் பஜார், அதாவது சிம்பிளா சொல்லுன்னா நான் பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கிற இடம் இதுதான், அதாவது டிரெஸ்ஸுகளுக்கு மட்டும். சோ கிரவுண்ட் ஃபுளோர்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒன்றும் பெருசா இல்ல. அந்த இடத்துல வந்து குட்டிய ஒரு ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி இருந்தது. என்னோட பழக்கம் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஃபேன்சி ஸ்டோரை பார்த்தாலும் சும்மா வாங்குறமோ இல்லையோ போய் நின்றுப்பேன். அதே மாதிரி இங்கேயும் போயிட்டு ஒரு 40-50 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அடுத்தது நம்ம இடத்துக்கு போனோம். இதுதாங்க அந்த இடம். பாருங்க எவ்வளோ எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ், சீரியஸாக சொல்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பயங்கர பயங்கர சூப்பராக இருந்தது. அண்ட் நானும் வந்துட்டு இதே சூப்பராக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுங்க அதை எடுங்கன்னு சொல்லிட்டு நான் வெரி ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு இந்த கிரீன் கலர் தான். இந்த கிரீன் கலர் ஆக்சுவலாக நான் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரையும் பண்ணேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த அடுத்தது வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போனேன், அங்கேயும் போயிட்டு நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்துட்டு அந்த அண்ணாவை எடுக்க சொல்லிட்டு கீழே இருந்தது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு என்ன ட்ரெஸ் அவர் எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கருப்பு சட்டை போட்டிருக்கிற அண்ணா எடுத்துகிட்டு வரார்ல அந்த டாப் தான். இது ஒரு சிங்கிள் பீஸ் ட்ரெஸ், கலம்கரி மாடலில் வேற லெவலில் இருந்தது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு அகேஷனலாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னா தாராளமாக இதை போடலாம். கூட வந்துட்டு பாருங்க ஒரு பெல்ட்டும் கொடுக்குறாங்க, அதுதான் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு பயங்கரமான ஹைலைட்டு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமேட்டு சரிவா மித்த கடைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ அடுத்தது நான் பார்த்த ட்ரெஸ் தான் இந்த பிளாக் கலர் சுடி. இது வந்துட்டு எப்படின்னா ஒரு பயங்கர ஒரு எத்னிக் வேர்ல இருக்குன்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி சூப்பரா இருந்தது, வேற லெவல்ல இருந்தது. இது வந்து ஷாலோடையே வருது. அடுத்தது வந்து சரி மற்ற கடைக்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கடையாக வந்துட்டு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாத்தையுமே அக்கா அதை எடுத்து காட்டுங்க இதை எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். என்னடா நமக்கு டாப்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியாக வந்துட்டு இன்னர் வேர்ஸ் ஆகட்டும், நைட்டிஸ் அந்த நைட் வேர்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த நைட்டி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பார்த்த உடனே இந்த என்ன சொல்கிறது, படத்துலலாம் வந்துட்டு பெரிய பெரிய பணக்காரங்களாம் நைட் வீட்டில் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சில்க் இதில் வந்துட்டு இருந்தது. இதை பார்த்தோன்னே சரி ஓகே இதை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து நான் ட்ரை பண்ணேன். காஸ்ட்யூமே கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயங்கரமாக அஃபோர்டபுளாக இருந்தது. அதை போட்டு பாருங்க, லூஸ் ஆட்டம் ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே போட்டு நடந்துட்டுலாம் இருந்தது, இதெல்லாம் கொஞ்சம் காமெடியா இருந்தது. இதுக்கப்புறமேட்டு மறுபடியும் இன்னொரு கடைக்கும் போய் இது மாதிரி நிறைய கடைகள் இருக்கு, அந்த மாதிரி இன்னொரு கடைக்கும் போயிட்டு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் இது, இதை வந்து அப்படியே மேலேயே நான் என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே நான் போட்டும் பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் ட்ரை பண்ணதுதான் இந்த பர்பிள் கலர். இதுவுமே வந்து சிங்கிள் பீஸ் ட்ரெஸ், நான் மோஸ்டா பார்த்தது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒன் பீஸ் ட்ரெஸ் மாதிரி தான் நான் பார்த்தேன். அதையும் வந்து ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணிட்டு அவங்க இது மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நம்ம 1000-2000 எடுத்து பண்ணி இது எல்லாமே அஃபோர்டபுளாக தான் இருந்தது. ஃபைனலி வந்துட்டு என்னடா ட்ரெஸ் மட்டும் தான் கிடைக்குமா, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்காதான்னு நான் சொல்லிட்டு போனப்பதான் பெட்ஷீட்டு, அதுக்கப்புறமேட்டு நம்ம காருக்கெல்லாம் வைக்கிற பில்லோஸ், இந்த மாதிரி நிறைய நிறைய ஐட்டங்கள்லாம் இருந்தது. ஸோ நான் கையில் வச்சிருந்தேன் பார்த்தீங்களா ஒரு ஒரு லைட் பிங்க்ல, அந்த பில்லோ வந்துட்டு 120 ரூபீஸ் என்னும்போது செம்ம சாஃப்டாக இருந்தது. இப்போ நான் வச்சிருக்கிற ரெட் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறமேட்டு வந்து பக்கத்துல இன்னொரு ட்ரெஸ் கடை இருந்தது, அங்கே போயிட்டு நம்ம வாடா ஒரு அட்னன்ஸை போடுவோம்னு சொல்லிட்டு நான் உள்ள போனேன். போகும்போது டாப்ஸ் பார்த்தீங்களா 150 ரூபீஸ்க்கு 250 ரூபீஸ்க்கு எல்லாமே அஃபோர்டபுளாக இருந்தது. அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் இதில் ட்ரை பண்ண டாப்ஸ்னா இந்த ஒயிட்டு தான். பட் ஏன் மூஞ்சி வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து கோணலாக இருக்குன்னா, பேசிக்கலி ஐ டோன்ட்
டோன்ட் லைக் ஒயிட். அதனால தான் அடுத்தது நான் ட்ரை பண்ணதான் இந்த ப்ளூ. இது எல்லாமே வந்துட்டு 150 ரூபீஸ் 250 ரூபீஸ் தான். இதுக்கப்புறமேட்டு அடுத்தது வேற என்னடா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு போனப்ப சரி ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், கார் எடுக்கலாம்னு சொல்லிட்டு குளோபல் மார்க்கெட்டுக்கே போயிட்டோம். அங்கே போனதுக்கு அப்புறம் வா மறுபடியும் உள்ள போகலாம்னு சொல்லிட்டு இப்ப ஏன் என் வாயெல்லாம் பல்லா இருக்குன்னு பாக்குறீங்களா, இந்த மெயின் ரீசனே வந்துட்டு இந்த கிளாஸ் லிப்ட் தான். பிகாஸ் எனக்கு சின்ன வயசுல இந்த கிளாஸ் லிப்ட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுல போறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல இது அவைலபிள் இல்லை. ஸோ போன உடனே வந்து பிளீஸ் 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 வீடியோ எடுன்னு சொல்லிட்டு என் கேமராமேன் கிட்ட கெஞ்சி அவர் வந்துட்டு இங்கேயும் எடுன்னு சொல்லி ராவடி பண்ணி எடுத்துட்டேன். மறுபடியும் அங்கே போனால் கீழே வந்து குட்டியாக ஒரு இதே மாதிரி ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி இருந்தது. இந்த கையில் நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஸ்பீக்கர், இது மாதிரி ஸ்பீக்கர்லாம் கிடையாது, சும்மா மண்டையில் மாட்டிக்கிறது, வேற லெவல் க்யூட்டாக இருந்தது. அண்ட் நான் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணது வந்துட்டு அந்த ரிங்கு, அது ஒரு ரோஸ் கோல்டு பிளாக் ஸ்டோன் வச்ச ரிங்கு, அதுவுமே வந்துட்டு செம்ம சூப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமேட்டு அக்கா அதோட விலை என்ன, இதோட விலை என்ன, இது எவ்வளோக்கு தருவீங்க, அது எவ்வளோக்கு தருவீங்கன்னு அந்த அக்காவை போட்டு ஒரு பாடாக படுத்தி எடுத்துட்டேன். படுத்தி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு சரி ஓகே நமக்கு தேவையானதை மட்டும் ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த அக்கா கிட்டேயும் பில்லை போட்டாச்சு. எங்கே போனாலும் ஒரு மொய் வைக்கணும்ல. அதுக்கப்புறமேட்டு வேறு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மித்த இருக்கிற கடையெல்லாம் ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது தான் லைட்டாக தலைவலி வந்தது. மூக்கு நோண்டுறேன்னு நினச்சிக்காதீங்க, மூக்கு வந்து லைட்டாக சொரிய ஆரம்பிச்சிருச்சு. சரிடா ரொம்ப டயர்டாக இருக்கே மசாஜுக்கு போனான்னு சொல்லிட்டு கண் எனக்கு வேற லெவல் டயர்டாக இருந்தது. போய் உக்காந்தா தான் அக்கா அந்த மிஷினை மாட்டி விட்டாங்க. மாட்டினது தாங்க எனக்கு தெரியும், நல்ல ஒரு ஐ மசாஜ் கொடுத்தவனே கைப்புள்ள இன்னும் ஏன்டா முழிச்சிட்டு இருக்க தூங்குற அப்படின்ற மாதிரி பயங்கரமா தூங்கிட்டேன். நானும் தூங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு 10 நிமிஷம் 50 ரூபாவோ 100 ரூபாவோ என்னமோ கேட்டாங்க. நல்ல ஒரு தூக்கம், தூக்கம் போட்டோடனே ஆப்வியஸா நம்ம என்ன தொப்பை வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்துல வந்துட்டு நம்ம டெக்ஸ் வேலில இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போனோம்னா கும்கி அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் தான். அங்க போயிட்டு எதையா சாப்பிடலாம் அப்படின்ட்டு அப்பவே மணி 4:30 ஆயிடுச்சு. சரி போய் அங்க வந்துட்டு சாப்பிடலாம்னு ட்ரை பண்ணதான் வந்து இந்த பிளெயின் பிரியாணி அண்ட் லாலிபாப் சிக்கன் ஒன்று. ஆஹா ஓஹோ ஓரளவுக்கு ஆவரேஜா வந்துட்டு ஃபுட் இருந்தது. சரி அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா ஊஞ்சல், ஆப்வியஸா ஊஞ்சலை பார்த்தா ஆடாம வருவோமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கொஞ்ச நேரம் வந்துட்டு ஆடு ஆடு நாடிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி இருக்கிறவங்க என்னையே பார்த்தாங்க, ஏமா அது குழந்தைங்க ஊஞ்சல் நீ இறங்குமா அப்படின்னு யாரும் வந்து என்னை திட்டல, அது வரைக்கும் நல்லது. அதுக்கப்புறமே மறுபடியும் காரில் வந்துகிட்டே இருந்தப்ப நைட்டு வேற பசி வந்துருச்சு, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அரியானூரில் ஒரு இடத்துல சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வரும்போது என்னடா ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இது நாய் இங்கே எவ்வளோ பெரிய நாய் தெரியுமா, இது என்ன ப்ரீடுன்னே எனக்கு தெரியல, அவ்வளோ பெருசாக இருந்தது. சரி எல்லாருமே வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறாங்களே நம்மளும் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எடுத்தேன். எடுத்ததுக்கு அப்புறமே கார்ல ஏறி உட்கார்ந்தது தான், வீட்டில் அங்கிருந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு 20 மினிட்ஸ் தான், ஆனால் ஏறி உட்கார்ந்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கைப்புள்ள தூங்குடான்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். இவ்வளோதாங்க வந்துட்டு இன்னைக்கான விளாக், அதாவது இன்னைக்கு அன்னைக்கு நடந்தது ஃபுல் விஷயம் வந்துட்டு இது மட்டும்தான். அண்ட் நான் வந்துட்டு என்னென்ன ட்ரெஸ்லாம் டெக்ஸ் வேலியில் வாங்கினா அதோட ப்ரைஸ் எவ்வளோ, நீங்கள் வந்துட்டு இங்கிருந்து போய் பெட்ரோல் போட்டுட்டு போய் வாங்குறது எல்லாமே வந்துட்டு வேர்த்தா இல்லையா, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு தாராளமாக நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணலாம். நான் போற இடத்துல எல்லாத்திலுமே வந்துட்டு உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி இன்க்ளூட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ மக்களே, பை.